தமிழக அரசின் சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியை ஆட்சியர் கருணாகரன் திறந்து வைத்தார். தமிழக அரசின் நான்காண்டு சாதனைகளை விளக்கும் வகையில் நெல்லை புதிய பஸ் நிலையம் அருகே புகைப்பட கண்காட்சி அமைக்கப்பட்டது. இக்கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் திறந்து வைத்தார். கண்காட்சியை திறந்து வைத்து கூறிய ஆட்சியர் கருணாகரன், தமிழக அரசின் சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சி துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இக்கண்காட்சி ஜூலை 16-17 ஆகிய 2 நாட்களுக்கு பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது என்றும், பொதுமக்கள் இப்புகைப்பட கண்காட்சியினை அதிக அளவில் பார்வையிட்டு அரசு மக்களின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்கள் குறித்து அறிந்து கொண்டு பயனடைய வேண்டும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாநிலங்களவை குழு துணைத் தலைவர் முத்துக்கருப்பன் எம்பி, எம்பிக்கள் விஜிலா சத்யானந்த், வசந்தி முருகேசன், எம்எல்ஏக்கள் நயனார் நாகேந்திரன், முத்துசெல்வி, மாவட்ட ஊராட்சி தலைவர் நாராயண பெருமாள், மாவட்ட வருவாய் அலுவலர் குழந்தைவேல், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குநர் விஜயகுமார், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் ரா அண்ணா, திருநெல்வேலி கோட்டாட்சியர் செல்வி பெருமி வித்யா, மாநகராட்சி மண்டல தலைவர்கள் ஹைதர் அலி, எம் சி ராஜன், மாதவன், மாநகராட்சி மேலப்பாளையம் மண்டல உதவி ஆணையாளர் சிவகாமி உட்பட அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டனர். இன்று திருநெல்வேலி நகரத்தில் தமிழக அரசினுடைய சாதனைகளை விளக்கக்கூடிய வகையிலே பல்வேறு படங்கள் அடங்கிய பொருட்காட்சி திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இது 2 நாட்களுக்கு பொதுமக்களினுடைய காட்சிக்கு வைக்கப்படும். இதுபோல் பல்வேறு இடங்களிலே தொடர்ந்து இதுபோன்ற புகைப்பட கண்காட்சிகள் நடத்திடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.